ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலேருந்து டைலரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசைப்பட்றவங்க, ஃபேமிலியும் சரி அதேமாரி டைலரிங் பிஸ்னஸும் சரி, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, தங்கச்சி பாப்பாவுக்கு வந்து 3 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து பட்டு பாவாடை வந்து கட்டிங் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது ஃபுல்லாகவே இந்த டீட்டெயில் கிளியராக இருக்கும், ஓகேங்களா? இப்போ எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கோம், நம்மளுக்கு மட்டும் ட்ரெஸ் தச்சுன்னு இருக்கோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ நம்ம அப்போ தைப்போம், ஃப்ரீயாக இருக்கும்போது தைப்போம், வேலை இருக்கும்போது தைக்க மாட்டோம். அப்படி அது வந்து அதுக்கு டைம் மேனேஜ் பண்ணால் எதுவும் தேவையில்லை. ஆனால் நம்ம வந்து இந்த டைலரிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம், ஓகேங்களா? அதுலேருந்து நம்ம வந்து ஒரு மணி வந்து சம்பாதிக்க ஆசைப்பட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்குன்னு ஒரு டைமை வந்து ஒதுக்கி தான் ஆகணும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கோ இல்லை எங்கேயோ ஒரு வேலைக்கு போகிறோன்னா நம்ம அங்கே டைமிங் காலையில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஆரம்பிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங்க்கு நம்ம அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடி ட்ராவலிங் இருக்கும் இல்லையா, 1/2 hour முன்னாடியோ 1 hour முன்னாடியோ நம்ம வீட்டை விட்டு எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு போவோம். எப்படி பண்ணிட்டு போவோம், மார்னிங் டிஃபனு எல்லாமே லஞ்சு எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே சரி பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த டைமிங்க்குள்ளே போவோம். போயிட்டு நைட்டு 8 மணியோ 9 மணியோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஜாபை பொறுத்துருக்கு அப்படி வருவோம். ஆனால் அந்த பிரச்சனை நம்ம டைலரிங்கில் இல்லை, கண்டிப்பாகவே இல்லை. நம்ம வந்து டைமிங் வீட்டில் வந்து காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் இருக்க எல்லா வேலையும், வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான வேலையை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு நம்ம டைலரிங்க்கான எல்லா வேலையும் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் அது ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த டைலரிங்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா அதில் கண்டிப்பாக அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்க, வெளியிலலாம் ஒரு போர்டு வச்சுட்டீங்க, நீங்கள் தைக்கிறீங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வந்து ஒரு 2 days எனக்கு எமர்ஜென்சியாக தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது உங்களுக்கு வீட்டில் இருக்கிற வேலையை நீங்கள் பார்த்துட்டு காலையில் சமையல் மதிய சமையல் இந்த மாதிரி உங்களுடைய கண்டிப்பாக வீட்டில் வந்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், பாத்திரம் விளக்குதுன்னு நிறைய வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு அது கிடைக்கிற ஒரு 1 hour 2 hour ஃப்ரீ ஹவர்ஸில் தான் நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸாக போகும்போது அந்த 1 hour 2 hourன்றது கண்டிப்பாக பத்தவே பத்தாது, ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து அந்த 1 hour 2 hour மேக்ஸிமம் எத்தனை ஒரு பிகினஸாக இருந்தீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ளவுஸ் நல்லா தைக்கிறீங்க, ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒரு 2 hoursல எத்தனை ப்ளவுஸ் மேக்ஸிமம் நீங்கள் தைப்பீங்க? அதிகபட்சம் ஒரு 2 blouse, ஓகேங்களா? ஒரு 1 hour நீங்கள் முடிக்கிற மாதிரி இருந்தாக்களோ 2 blouse தான் தைக்கிறீங்க. ஆர்டர் இல்லாதப்போ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 4-5 blouse வந்து உங்களுக்கு இருக்குது, ஒரு 2 நாளில் கொடுத்தாகணும். அப்போ இந்த மாதிரி டைம் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது செட்டே ஆகாது. புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஒரு கஸ்டமர் வந்து 10ஆம் தேதி வந்து எனக்கு இந்த ப்ளவுஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு 9ஆம் தேதியெல்லாம் ரெடி பண்ணி கண்டிப்பாக வச்சுருக்கணும், சரிங்களா? அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி தச்சிட்டிங்களான்னு கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அவங்க வந்து பரவாயில்லையே, நம்ம சொன்ன நேரத்தை விட அவங்க வந்து சீக்கிரமாக தச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பக்கத்து வீடு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுவாங்க. அதேமாரி அதில் ஃபினிஷிங்கும் முக்கியம், ஓகேங்களா? ஃபினிஷிங்கும் முக்கியம், அதேமாதிரி டைமிங்கும் முக்கியம். நீங்கள் வந்து ஒரு டைலர் ஷாப்புக்கெலாம் போய் விசாரித்தாலே உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் 1 month 15 நாள் 20 நாள் அந்தமாரி டைம் கேட்பாங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி 2 days 1 weekல நம்ம தச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கஸ்டமர் வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரினா, இப்போ வந்து நம்ம வந்து காலையில் எப்பயுமே வந்து காலை டிஃபன் செய்வோம், மதிய லஞ்சு நைட் டின்னர் இந்த மாதிரி செய்வோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு வீட்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு வந்து இந்த மாதிரி காலையில் மதியம் சமைக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு காலையில் ஒரு டிஃபன் செஞ்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் வச்சுக்கிங்களேன், அதிகபட்சம் அந்த டிஃபன் செய்கிறதுக்கு க்ளீனிங் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லா வேலையும் முடிக்கிறது ஒரு 1 hour ஆகும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1 hourல உங்கள் வேலைலாம் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் தப்பிங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, மணி ஒரு 11:12 ஆகிடும், மறுபடியும் மதியானத்துக்கு சமைக்கிறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ண போவோம். காய் கட் பண்ணுறது, மதியம் சமைக்கிறது, மறுபடியும் க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வர்றதுக்கு அதுக்கு ஒரு 1.5 hour 1.5 hour ஆகும்.
ஓகேங்களா. மறுபடியும் நம்மளுக்கு ஒரு 2 மணி 2.5 மணி ஆகிடும். மறுபடியும் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் தான், அதில் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கிடைக்கும் ஈவினிங்கில். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டில் வந்து பசங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு டீ போடணும், ஸ்நாக்ஸ் வைக்கணும், இப்படின்னு வந்து நீங்கள் டைமை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து சக்ஸஸ் ஆகவே முடியாது. கொஞ்சம் அதுக்கான டைமை வந்து டைலரிங்னா அதுக்கான ஒரு டைமை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கணும். நைட்டுக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பூண்டு இந்தமாதிரி உரித்து வைக்கிறது அந்தமாரி வேலையெல்லாம் வந்து எல்லாத்தையும் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் எழுந்தவுடனே கட் பண்ணி அப்படியே சமைக்கிற மாதிரி, அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதேமாதிரி வந்து நீங்கள் மதியம் தான் சமைக்கணும்னு இல்லை. இப்போ மேக்ஸிமம் ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போனால் அவங்க மதியம் லஞ்ச் எடுத்துன்னு போகிறவங்களுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம், எப்படி நீங்கள் காலை செஞ்சுருவீங்க. ஒருவேளை மதியம் நீங்கள் வந்து லஞ்ச் வீட்டுக்கு சாப்பிட வராங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் அவங்ககிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காலையிலே சமைச்சு வச்சுருங்க, ஓகேங்களா. காலையில் டிஃபன் செய்யும்போதே மதியத்துக்கான சமையல் எல்லாமே பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் முடிக்க வேண்டிய வேலை ஒரு 9 மணிக்கு என்ன பரவாயில்ல. மேக்ஸிமம் அந்த கிச்சனில் வேலை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற க்ளீனிங் வேலை எல்லாமே ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் முடித்தா கூட போதும், ஓகேங்களா. 10 மணிக்கு நீங்கள் முடிக்கிறீங்க. முடிச்சுட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஈவினிங் தான் உங்களுக்கு 6 மணிக்கு ஒரு 5 மணிக்கு அதுக்கு மேலே தான் வேலை வரும். நடுவில் நம்மளை சாப்பிட்றதுக்குன்னா நம்ம ஒரு டிவியை பார்த்துன்னு 1 மணி நேரம் சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தைக்கிற வேலை அதிகமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் கூட நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க போகலாம். அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எத்தனை மணி நேரம் டைம் கிடைக்குது பாருங்கள், ஓகேங்களா. இப்போ வந்து அந்த மதிய சாப்பாடு வந்து நம்ம காலையில் செய்கிறதுனால கண்டிப்பாக அதில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நமக்கு டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்டுக்கும் நம்ம நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 மணிக்கோ எவ்வளோ உங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு முடிச்சுருங்க. அதேமாரி நைட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தைங்க, ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் கூட தைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நைட்டில் எனக்கு பழக்கம் இல்லைன்னா ஒரு 10 மணி வரை நீங்கள் வந்து நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் தைங்க, இல்லையா நாளைக்கு தைக்க போகிற ப்ளவுஸோ சுடிதரோ எதோ இருந்தாலும் கட்டிங் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி போட்டு வச்சுருங்க. அது வந்து ரொம்ப வந்து இருக்கும் பிகினர்ஸ் வந்து அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணிவிட்டு உடனே தைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸோட கட்டிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருங்க. இப்போ முடிச்சுக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து காலையில் அதான் நைட்டு நீங்கள் ஒரு டிவி பார்த்துட்டுருக்கீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு 11 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளவுஸை வந்து மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும், சரிங்களா. அப்போ வந்து அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ்ன்றது கரெக்டாக தாராளமாக தைக்கலாம். நான் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி நாள் 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைக்க முடியும்னா இந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா, அதாவது சமையலுக்கு இந்த டைமை முடிஞ்சுன்னா டைலரிங் தைக்கிறதுக்காக இத்தனை மணி நேரம் நான் ஒதுக்குறேன், ஒரு நாளைக்கு நான் இத்தனை ப்ளவுஸ் முடிக்கணும். நிறைய பேர் வந்து நல்லா தைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 10 கூட தைப்பாங்க, ஓகேங்களா. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு 10லாம் நான் தைக்க சொல்லலை, ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைச்சாலும் சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கான டைமை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும், அதுதான் வந்து விஷயம். அதேமாரி நம்ம ஸ்பீடாக தைக்கணுன்றதுக்காக மெஷர்மெண்ட்டை மாற்றி தைக்கிறது அளவெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாகவும் தைக்கணும், அதேமாரி ஸ்பீடும் கொண்டு வரணும். சின்ன சின்ன நம்மளுக்காக ஒதுக்குற டைமை கொஞ்சம் சர்வ் பண்ணி தைச்சாலே போதும். அதிகமாக டிவி பார்க்குறது, நீங்கள் வந்து வீட்டில் தைக்கிறதுனால டிவி பார்த்துனே தைக்கலாம், இருந்தாலும் வெறும் டிவி பார்த்துனும் இல்லாமல் மொபைல் பார்த்து அந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணால் தான் நம்ம அதை கண்டிப்பாக ஒரு சம்பாரம் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஓவர் டைம் சேவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆர்டர்ஸ் நிறையா வரும். அதேமாரி ஆர்டர்ஸ் நிறையா வர்றதுக்கு நீங்கள் விசிட்டிங் கார்டு கூட கண்டிப்பாக அடித்து கொடுக்கலாம். இப்போ விசிட்டிங் கார்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி மாறும். இப்போ திருச்சியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணுறேன், அதுக்கு நான் வந்து அடிச்சிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 400 கார்டு வந்து பார்த்திங்கன்னா 1000, அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். குவாலிட்டியாக வேணும்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், நார்மலாக வேணும்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது வந்து ஒவ்வொரு கடையை பொறுத்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது. அந்தமாரி கார்டு அடிச்சிக்கலாம். அந்த கார்டு அடித்து வர கஸ்டமர்கிட்ட ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு 5 கார்டு 10 கார்டு அதிகபட்சம் அப்படி கொடுத்துட்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த கார்டை கொடுங்க, நான் அதுமாதிரி தைக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் கொடுக்குறது முக்கியம் இல்லை, அந்த கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் நல்லா இருக்குது, ஃபிட்டிங் எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து நல்லா ப்ளவுஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த விசிட்டிங் கார்டை கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க. ஒன்று நல்லா தச்சுருக்காங்க மற்றவங்க கூட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக அவங்க மூலமாவது 1 ஆர்டர் 2 ஆர்டர் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பில் புக்கு மாதிரி அடிப்பாங்க. நான் பில் புக் இது வரைக்கும் அடித்ததில்லை, பில் புக்கானால் அடிக்கலாம்.
அதுவும் ரேட் கம்மி தான். ஒரு மூணு புக்கு நாலு புக்கு வந்து 1000 ரேஞ்சில் இருக்குது. அதில் வந்து உங்கள் கஸ்டமர் வரும்போது என்னென்ன அமௌண்ட்டு, ஒரு ப்ளவுஸுக்குனா என்ன அமௌண்ட்டு, நார்மல் ப்ளவுஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, லைனிங் ப்ளவுஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, சுடிதார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ட்டு, அவங்க என்ன ட்ரெஸ் தைக்கிறாங்களோ அதுக்கான சார்ஜு, அதில் வேறு ஏதாவது அவங்க நெக்கில் ஏதாவது டிசைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த அமௌண்ட்டை போட்டு பில்லை போட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து சில பேர் டவுட்டை ஏன் இவ்வளோ சார்ஜ் கேட்குறாங்க, இதுக்கு என்ன அமௌண்ட், அதுக்கு என்ன அமௌண்ட்டு அப்படி வந்து கொஞ்சம் குழம்புவாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கும்போது பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியும், பரவாயில்ல எல்லாத்தையும் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இதே துணி நம்ம வெளியில் போய் இதே ப்ளவுஸ் தைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரேட் அதிகமாகும், இவங்கக்கிட்ட பரவாயில்ல கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு நல்லா தைக்க முடியுது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நம்மளுக்கு ஆர்டர்ஸும் நிறைய கிடைக்கும். அதேமாரி முக்கியம் டைலரிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டைமிங் தான். டைமிங் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்க சொல்கிற டைமிங்கில் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கஸ்டம் நிறைய வருவாங்க. சில ஏதாவது ஒரு சில சமயத்தில் நீங்கள் அவங்க கேட்குறாங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சி நான் வெளியில் போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா வாட்டி நீங்கள் சரியாக கொடுத்துருக்கீங்க, அவங்க சொன்ன டேட்டை விட முன்னாடியே கொடுத்துருக்கும் போது ஒரு வாட்டின் போது கண்டிப்பாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் ரெகுலராக அந்த தப்பை பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த வாட்டி அவங்க வந்து துணி கொடுக்க மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் டைமிங் தான் முக்கியம். ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நம்ம டைமிங்கை வந்து ஒதுக்கி நம்ம ஃபேமிலியை பார்த்துருக்கோமோ அதேமாரி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான டைமிங் நம்ம கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் நம்ம வெற்றி பெற முடியும். அதனால் ஃபேமிலிக்காக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்காகவும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஒரு இன்கம்மை பாருங்கள். நம்ம சம்பாரித்து நம்ம இன்கம்மை கையில் பார்க்கும்போது அதில் வர சந்தோஷமே வேறு லெவல் தான். கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தைக்க முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, கான்ஃபிடென்ட்டாக தைங்க, சூப்பராக தைப்பீங்க. நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.